வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா, ருசியான தவச முருங்கைக்கீரை சாம்பார். அதாவது மலேசியாவில் இதை புச்சோ மானிஸ்னு சொல்லுவோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வாங்க ஊற வச்ச பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் எப்பயுமே தோரம் பருப்பையும் மைசூர் பருப்பையும் ரெண்டையும் சேர்த்து கலந்து வச்சுருப்பேன். அதில் ஒரு கப் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி பழம் எல்லாத்தையும் வெட்டி சேர்த்துருக்கேன். இதோட 2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டோன்னே ப்ரெஷர் குக்கர் மூடி அடுப்பில் வேக வைங்க. இதை ஒரு 2 விசிலுக்கு வேக விடுங்க. பருப்பு நல்லா வெந்து வந்தோடனே இந்த பதத்துக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. அதாவது உங்களுக்கு சாம்பார் தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமானு பார்த்து தண்ணி கலந்து கரைச்சி வச்சுக்குங்க. இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பானையில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் கலந்த தாளிப்புகளை சேர்த்துக்குங்க. இதோட ஒரு சின்ன பெருங்காய துண்டை சேர்த்துக்கிறேன். இதை எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா, பொதுவாக பருப்பில் வாய்வு இருக்கும், அது போக்குறதுக்காக இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு பெரிய வெட்டண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. 5-6 வரமிளகாவை சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறமானோன்னு ஒரு வெட்டண தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. எல்லாமே வதங்கி இந்த பதத்துக்கு வந்தோன்னே கரைச்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் சிறுசீரகத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே தவச முருங்கைக்கீரையை சேர்த்துக்குங்க. இங்கே நான் 1 கட்டு தவச முருங்கைக்கீரையை ஆஞ்சி இதில் சேர்த்துருக்கேன். மலேசியாவில் இந்த கீரை ரொம்ப ஃபேமஸ். இந்த கீரையில் சாம்பார் வைக்கலாம், தேங்காய் பால் சொதி வைக்கலாம், துருவின தேங்காய் பூ போட்டு பொரியல் செய்யலாம், சூப்பு கூட செய்யலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மூலிகை நிறைந்த கீரை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டினா கீரை நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. சூப்பரான தவச முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பாரை பார்க்கவே ருசியா இருக்குல்ல. இந்த கீரையை போட்டு சாம்பார் வச்சா செம்மையா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சாம்பாரை கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கிட்டியாக கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சுட சுட சோறில் ஒரு பொரிச்ச முட்டை வச்சு கூடவே ஒரு அப்பளத்தையும் வச்சு சுட சுட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இதோட சுத்தமான பசும்பால் நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.